குவி இந்தியாவின் தலை சிறந்த வெர்னாக்குலர் எட்டெக் பிராண்ட், ஸ்கில்லிங் எவ்ரிவன் எவ்ரிவேர். உப்புன்றது லட்சுமி தான், எல்லா கோயிலையும் வாங்குவாங்க, ஆனால் இந்த கோயிலில் தருவாங்க. இது தாத்தா கோயில்னு சொல்லிட்டு, இது வந்து நீங்கள் அவர் ஃபுல் நேம் ஸ்ரீமத் வேங்கட சுபானந்த சுவாமிலாம் சொல்ல மாட்டார், தாத்தா கோயில்னு செல்லமாவும் அன்பாவும் சொல்லுவாங்க. இந்த கோவில் எதுக்குலாம் ரொம்ப சிறப்புன்னு தெரியுமா? திருமணம் ஆகாதவங்க, பிள்ளை வரம் இல்லாதவங்க, மேலும் கோர்ட்டு கேஸ் போன்ற பிரச்சனைகளுக்கு இந்த தாத்தா கோவில் ரொம்பவே ஒரு சிறப்பான பரிகாரங்கள் பண்ணாலே நிறைய தீர்வுகள் தரும்னு சொல்லி சொல்கிறாங்க. இங்கே சுவாமிக்கு வந்து ரெகுலராக இங்கே மதியத்தில் ஒரு 280 பேருக்கு நெய்வேத்தியம் பண்ணி அன்னதானம் வழங்குதுமா, அது வந்து சாப்பிட்டா பெரிய மருந்து மாதிரி. சித்தர்களுக்கு நம்ம எதனா செஞ்சுட்டா அவங்க திருப்பி செய்வாங்க. இயேசு சச்சிதானந்த சுவாமிகள் மரபில் வந்த ஸ்ரீமத் வேங்கட சுபானந்த சுவாமிகள் தான் தாத்தாவுடைய பேர். Any summer holidays kanna call GT Holidays ku panna. GT Holidays South India's number 1 travel brand. வணக்கம் ஆன்மீகலிஸ் நேயர்களே, நான் இப்போ ஒரு ஆன்மீக பயணத்துல இருக்கேன். சோ மக்கள் எல்லாமே ரொம்ப அதிகமா திரண்டு இருக்காங்க. சோ நம்ம இப்போ எங்க இருக்கோம்னு உங்களுக்கு பார்க்கணுமா? வாங்க போய் பார்க்கலாம். நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, பழைய வெனாரப்பேட்டையில் இருக்கிற ஸ்ரீமத் வேங்கட சுபானந்த சுவாமிகள் அவர்களுடைய ஜீவ சமாதி மடத்தில் தான் இருக்கும். ஸோ வாங்க, இன்னைக்கு வந்து ரொம்பவே சிறப்பான நாள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த சிறப்புகள் என்னன்னு சொல்லிட்டு ஒன்றொன்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன், வாங்க. மக்கள் இந்த கோயிலில் இன்னும் அன்பாக எப்படி அழைப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தாத்தா கோவில்னு சொல்லிட்டு அழைப்பாங்க. சுமார் இது வந்து 126 வருடங்களுக்கு முன்னாடி இருந்தே இந்த கோவில் இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. நிறைய சிறப்புகள் இருக்குங்க இன்னும் இந்த கோயிலை பற்றி சொன்னால். வாங்க, ஒன்றொன்னா தெரிஞ்சுக்கலாம். அன்பே சிவம், அதுவே தவம், அதுவே சுகம். நாடி வந்திருக்கிற இந்த நியாயம், இந்த கருணை, இந்த அகிம்சை, இந்த தயவு, இந்த தாட்சணியம் எல்லாமே மனிதன் என்பவன் தெய்வமாகலாம். நீ ஒரு கண்ணதாசன் அருமையான கவிஞன் சொல்லிய அன்பு வார்த்தைகளில் இன்றைக்கு நாம் இந்த இடத்துக்குள்ளற, மகிமையான ஒரு இடத்துக்குள்ளற, மர்மமான முறையில் இல்லை, நேரடியாக அன்பு கலந்த உறவில் நேசித்த உருமார்களை விட, நேசித்த கடவுளை விட இந்த மனிதன் நம்மோடு தெய்வமாக அணுகி, காலத்தால் ஏற்பட்ட சில சந்தர்ப்ப சூழ்நிலைகளில் ஏற்பட்ட நியாயங்களையும் உண்மைகளையும் தேவையற்ற நிகழ்வுகளையும் நமக்கு வாரி வழங்கி தருவார்னு சொல்லி, மக்களோடு மக்களாக சேர்ந்த நாம் இன்று ஐயாவை சீரும் சிறப்புமாக திறந்த நிலையில் நம்முடைய உறவை அவரோட கூட சேர்த்து பார்க்கிற வாய்ப்புக்கு இந்த இடம் ஒரு புனிதமான இடம். இந்த இடத்துக்குள்ள இருக்கிற இந்த மகிமையான மனிதர்கள் அவர்களும் நல்ல புனிதமானவர்கள் தான். ஏன்னா ஒரு காலத்துக்கு அப்புறமா மறுகாலம் வருகிற போது இங்கிருக்கிற இந்த மயான பூமியில் தன்னை மண்ணுக்குள் மக்க வைத்து கொண்டிருக்கிற இந்த உயிர்கள் கூட இன்றைக்கி ஐயாவோட இந்த பெருமையின் காரணமாக, அவருடைய வளர்ச்சியின் காரணமாக, அவருடைய எழுச்சியின் காரணமாக, அவருடைய புகழின் காரணமாக இந்த மண்ணுக்குள் மக்கியிருக்கிற இந்த எல்லா மகான்கள் மாதிரி ஆகிட்டாங்க. இருந்தால் கூட ஐயாவோட வருகையும் ஐயாவோட இங்கிருந்த அணுகுமுறையும் அவருடைய செயல்பாடுகளும் அவருடைய நல்ல நம்பிக்கையும், தான் வந்த இடம் நல்ல இடம், இதுக்குள் நமக்குள் என்ன கிடைக்குதோ கிடைக்கலையோ நாம் இருப்பதை பகிர்ந்து உண்டு வாழ்ந்து நம்முடைய காலத்தை பொற்காலமாக மாற்றணும்னு சொல்லி அவருடைய எண்ணத்தில் எழுதப்பட்ட அந்த எண்ணங்கள், அவருடைய மூதாதையர், அவருடைய தாய் தோப்பனார், அவருடைய அன்பு நண்பர்கள் என்ன நினைத்தார்களோ அதுக்கேற்ற மாதிரி அவருடைய காலம் கடந்து போகிற போது எங்கெல்லாம் அவர் செல்கிறாரோ, எங்கெல்லாம் அவர் வருகிறாரோ, யாரெல்லாம் அவருக்கு கொடுக்கிறார்களோ, யாருக்கெல்லாம் அவர் நன்மைகள் சொல்கிறாரோ, யாருக்கெல்லாம் தன்னுடைய அருளை ஆசையை வழங்குகிறாரோ, இதெல்லாம் பார்க்கிற இடமா இன்னைக்கு இந்த கோதண்டராம முதலி ஸ்ட்ரீட்ல இந்த வெங்கட சுப்பையாவோட மடம் இன்னைக்கு சீரும் சிறப்புமா மக்களுடைய மனதிலே ஒரு பெரும் எழுச்சி திரளாக, திருவையாறு என்று சொன்னால்
திருவாரூரில் ஒரு திருவையாறு. ஆனால் இந்த இடத்துல இன்றைக்கி கோதண்டராம் மோலி ஸ்ட்ரீட்டில் ஒரு திருவையாறு இருக்குதுன்னு சொன்னால் எங்கள் ஐயா வெங்கட சுப்பானந்தா தான் அதுக்கு தலைமையான ஒரு சித்தன் என்பதை இந்த ஊர் யாரும் மறுக்கவே முடியாது இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில். வணக்கம், நான் என் பேர் ராஜரத்தினம். நான் திருவெற்றியூர்லேருந்து வரேன். இப்போ தாத்தா கோயிலை பார்த்து இது வந்து வேலைக்கிழமை வந்திருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த கோவிலுக்குள்ளே வரும்போது நானுமே ரொம்ப நார்மலாக தாங்க வந்தேன். ஆனால் இங்கே வந்து சாமி கும்பிட்ட பிறகு தான் எனக்குமே ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷன் வந்து கிடைக்குதுன்னே சொல்லலாங்க. மேலும் தாத்தா கோவிலை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த கோவிலை சார்ந்த நிர்வாகி ஒருத்தர் இருக்கார். வாங்க, அவங்கக்கிட்ட நிறைய கேள்விகள் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. வணக்கம் ஐயா. வணக்கம். இப்போ பார்க்குற கோவிலில் வந்து நிறைய பேருங்க இருந்துகிட்டே இருக்காங்க. பொதுவாக வியாழக்கிழமையில் மட்டும்தான் இந்த கூட்டம் இருக்குமா ஐயா? ஆமாம், வியாழக்கிழமையில் தான் இந்த கூட்டம் இருக்கும். ஆனால் வந்து அவருக்கு ஏழு நாளும் விசேஷமான நாள் தான். ஆனால் மக்கள் வந்து வியாழக்கிழமை தான் கூட்டம் அதிகமாக வரும். ஓகே, இந்த கோவிலில் மட்டும் எதுக்குயா வந்து உப்பு தரீங்க? ஏன்னா மற்ற கோவிலெல்லாம் வந்து மஞ்சள் குங்குமம் இது போன்ற பொருட்கள் தான் தருவாங்க. நம்ம கோவில் அது என்ன சிறப்பு? தாத்தா கோயிலம்மா, தாத்தா வந்து நம்மளுக்கு தராரு. உப்புன்றது லட்சுமிம்மா. எல்லா கோயிலும் வாங்குவாங்க, ஆனால் இந்த கோயிலில் தருவாங்க. இது தாத்தா கோயில்னு சொல்லிட்டு இது வந்து நீங்கள் அவர் ஃபுல் நேம் ஸ்ரீமத் வேங்கட சுபானந்த சுவாமிலாம் சொல்ல மாட்டாங்க. தாத்தா கோயில்னு செல்லமாவும் அன்பாவும் சொல்லுவாங்க. இப்போ வந்து தாத்தாக்கு வந்து ரொம்பவே பிடிச்ச பொருட்கள் வந்து பர்ஃபி, அப்புறம் வந்து புளி சாதம் அந்த மாதிரி சொல்கிறாங்க. அன்னதானம் கூட மக்கள் வந்து பண்ணுறாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. அதை பற்றி கொஞ்சம் சொல்கிறீங்களா? சுவாமிக்கு வந்து உப்பு கடலை ரொம்ப பிடிச்சமான இது. அதில் புளி சாதம் நிறைய பக்தர்கள் வந்து அரை கிலோ ஒரு கிலோலாம் செஞ்சு எடுத்துகிட்டு வந்து தருவாங்க. அது நைவேத்தியம் பண்ணி தருவோம், எல்லா பக்தர்கள்லாம் கொடுத்துருவாங்க. கோவில் எதுக்கெல்லாம் ரொம்ப சிறப்புன்னு தெரியுமா? திருமணம் ஆகாதவங்க, பிள்ளை வரம் இல்லாதவங்க, மேலும் கோர்ட்டு கேஸ் போன்ற பிரச்சனைகளுக்கு இந்த தாத்தா கோவில் ரொம்பவே ஒரு சிறப்பான பரிகாரங்கள் பண்ணாலே நிறைய தீர்வுகள் தரும் சொல்லி சொல்றாங்க. தாத்தா சுவாமி அவர்களுக்கு வந்து ஐப்பசி மாதங்களில் குரு பூஜை பண்ணுவாங்கன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பற்றி கொஞ்சம் சொல்லுவீங்களா? சுவாமிக்கு வந்து ஐப்பசியில் வர பூரட்டாதி நட்சத்திரம் தான் சுவாமியுடைய குரு பூஜை. நாங்கள் வந்து ஐப்பசி அன்னபிஷேகத்துக்கு முந்தின வர பிரதோஷம் அன்றைக்கி தான் அது வரும். ஐப்பசி பூரட்டாதி அன்றைக்கி குரு பூஜை நடக்கும். வெளியூர்லேருந்தும் வெளிநாட்டிலிருந்தும் இங்கே பக்தர்கள் வருவாங்க. சுவாமியுடைய அன்றைக்கி ஒரு நாள் தான் வீதி குழா வருவார் சுவாமி. ரொம்ப விசேஷமாக இருக்கும். சித்தர்கள் எல்லாரும் வருவாங்க சாமியை பார்க்க. அன்றைக்கி ஒரு நாள் ரொம்ப விசேஷமாக இருக்கும். அது இல்லாத இங்கே சுவாமிக்கு வந்து ரெகுலராக இங்கே மதியத்தில் ஒரு 280 பேருக்கு நைவேத்தியம் பண்ணி அன்னதானம் வழங்குதுமா. அது வந்து சாப்பிட்டா பெரிய மருந்து மாதிரி. சாமிக்கு நீங்கள் வேறு எதுவும் கொடுக்க தேவையில்ல, அந்த சாப்பாடை சாப்பிட்டாவே போதும், அதுவே பெரிய மருந்து மாதிரி. இங்கே 3 எலுமிச்சை பழம் தருவா. நீங்கள் வாங்கி கோயிலில் தந்தீங்கன்னா சுவாமிக்கு ஒன்று எடுத்துகிட்டு மீதி 2 திருப்பி கொடுத்துருவாங்க. அந்த 1 யார்னா ரொம்ப முடியாத வரவங்களுக்கு அதை நாங்கள் கொடுப்போம். நம்ம தாத்தா கோவிலில் உப்பு கொடுப்பாங்க. இந்த உப்பை நீங்கள் எடுத்துகிட்டு போய் உங்களோட பூஜை அறையில் வச்சு சாமி கும்பிட்டிங்கன்னா ரொம்பவே சிறப்பாக இருக்கும்னு சொல்லி சொல்கிறாங்க.
பெரிய மனிதர்களை உள்வாங்குகிற இந்த இடம் இனி வருங்காலத்தில் ஒரு பெரிய புனித இடமாகவே மாறலாம். அப்படி மாறுகிற போது இங்கே வந்து போகிற எல்லா மனிதர்களுக்கும் தன்னை தானே உணர்ந்து அறிந்து அறிந்து தெரிந்து பிரிந்து போகிற உயிருக்கு ஐயாவை போன்று சில ஞான சித்திகளையும் ஞான புத்திகளையும் ஞான உணர்வுகளையும் பெற்று தன்னை நல்வழிப்படுத்தி வாழ வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறோம். என்னுடைய பெயர் குமாரவேல். ஆனால் இருந்தாலும் நான் ஜீவாமிர்தத்தோட ஒரு முக்கிய விலாசம் தெரிந்த ஒரு மனிதன். பார்த்தீங்களா மக்களே, இந்த கோவிலில் எவ்வளோ கூட்டங்கள் அலைமோகுதுன்னு. ஒவ்வொரு வியாழக்கிழமையும் இந்த கோவில் இப்படி தான் ரொம்ப கலகலன்னு இருக்கும்னு சொல்லி சொல்கிறாங்க. எதுக்கு வந்து நம்ம கோவில் வந்து ரொம்பவே சிறப்படையுது? ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து இந்த பரிகாரம் செய்கிறதுக்கு இந்த கோவில் ரொம்பவே உகந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்ம தாத்தா கோவில் எதுக்கு ரொம்ப அம்மா? இங்கே பரிகாரம்லாம் ஒன்றும் கிடையாதுமா. தாத்தாவே உள்ளம் உருகி வேணா போதும். கோயிலை ஒரு ஏழு சுற்றி சுற்றி ஒரு நெய்தி அதை ஏழு விளக்கு ஏற்றணும். அதுதான் இங்கே விசேஷம். சித்தர்களுக்கு நம்ம எதனா செஞ்சுட்டா அவங்க திருப்பி செய்வாங்க. இதுதான் இங்கே வழக்கம். அதிலே தாத்தாவுக்கு வந்து அது வேளக்கிழமையில் வந்து கூட்டங்கள் அதிகமாக வர்றதுனால இங்கே கோயில் சுற்ற முடியல, விளக்கு போட முடியல. ஆனால் இருக்கிற மீதி நாட்களில் கண்டிப்பாக செய்யலாம். தாத்தா கண்டிப்பாக ஏற்றுப்பார். வாரத்தில் வர ஏழு நாளும் தாத்தாவுக்கு உகந்த நாள் தான். ஓகே, ரொம்ப சிறப்பாக சொல்லிட்டு வரீங்க. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இப்போ என்ன மாதிரி நேரங்களில் வந்து கோவில் வந்து திறக்கப்படும்? காலையில் ஏழுலேருந்து நைட்டு 9:30 வரைக்குமா. மதியத்தில் சுவாமியுடைய நடை வந்து 2 to 3 வரைக்கும் சாத்தியிருக்கும். மீதி நேரம்லாம் திறந்து தான் இருக்கும். அன்பு தாத்தா, ஆசை தாத்தா, பாச தாத்தா, நேச தாத்தா, எங்கள் தாத்தாவாக எல்லாருமா பழகிறோம். ஆனாலும் அவங்க அவங்க அப்பா அம்மாவோட அந்த அப்பா அம்மாவோட ஒரு தாத்தா பாட்டியோட தான் இந்த தாத்தாவை சேர்த்து தாத்தா சரணம், தாத்தையா சரணம், சர்க்குருவே சரணம், நீ வேதகுருவே சரணம், நீ ஞானகுருவே சரணம், ஓம் தாத்தா, ஸ்ரீ தாத்தா, ஐயா தாத்தா, ஆனந்த தாத்தான்னு சொல்லி எல்லா இந்த பெருந்தகைக்கு உண்டான வயோதிகத்தில் தன் உயிரை ஒவ்வேறு மாறி இறைவனோடு சேர்ந்திருக்கிற இந்த ஐயா எல்லாருக்கும் நாம் எல்லோரும் வருங்காலத்தில் கடமைப்பட்டிருக்கிறோம். நாளைய நாள் நல்ல நாள் என்பதை உணர்ந்து சந்தோஷம், சந்தோஷம், சந்தோஷம். தாத்தா சுவாமி அவர்கள் நம்ம ஊரை சார்ந்தவரா? தாத்தா சாமிகள் வந்து ஆந்திராவை சேர்ந்தவர், தெலுங்கு பேசுவார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு காலத்தில் இதுவே தெலுங்கு பேசுனது தான், இதுவே ஆந்திரா தான். செங்கல் நம்ம சைதாப்பேட்டையை தாண்டா தான் தமிழ்நாடு. அப்போ சாமி வந்து ஆந்திராவா தமிழ்நாடா தெரியாது. ஆனால் அவர் யாருன்னு கேட்டிங்கன்னா, ஓம் சத்து திருத்துறி இந்திரபீடம் கரப்பாத்திர சாமிகள் பரம்பரையிலும் யூசு சச்சிதானந்த சாமிகள் மரபில் வந்த ஸ்ரீமத் வேங்கட சுபானந்த சுவாமிகள் தான் தாத்தாவுடைய பேர். இந்த தாத்தாவை வந்து பிரார்த்தனையோடு இது பண்ணும். இவருக்கு அஷ்டமாசித்து எல்லாம் தெரியும். மகிமா, லகிமா, கரிமா அப்படின்னு சொல்கிற அஷ்டமாசித்து. இவர் ஒரு மடத்திலிருந்து ஒரு குருமார்கிட்டேருந்து வந்தவர். இவர் வேதம் வேதாந்தெல்லாம் படித்து வந்தவர் தாத்தா. ஈசூர் சச்சிதானந்த சுவாமிகளுடைய சீடர் தான் வேங்கட சுபானந்த சுவாமி. என் பேர் மாரியப்பன். எனக்கு ஊர் திருநெல்வேலி. நான் எங்கள் தாத்தா கோயிலுக்கு வந்தேன். எங்கள் தாத்தா கோயிலுக்கு வந்து பல நன்மையில் அடைஞ்சி இப்போ இங்கேயே நான் சின்ன என்னால் முடிஞ்ச வரைக்கும் சின்ன சின்ன சேவைகள் செஞ்சுக்கிட்டு நான் இங்கேயே எனக்கு இருக்கிறேன். என் கோவிலில் இங்கே நம்பி வர்றவங்களுக்கு நல்ல ஒரு
அருள்வாக்கு தாத்தா கொடுக்குறாரு. நல்ல வேண்டி வரவுடைய பிரார்த்தனைகள் அவங்களுக்கு நிறைவேறுது. நல்லா இங்கே வரும்போது ஒரு மினிமம் தான் இருந்துச்சு இன்றைக்கி கூட்டம் ஒரு நேரம். ஏன்னா இன்றைக்கி வந்து கோவிலில் கட்டுப்படுத்த முடியல கூட்டம் எங்களால். அந்த அளவுக்கு வருதுன்னா அவரோட மகிமை. பல பேருக்கு பல வழிகளில் போய் நன்மைகள் செய்து நல்ல அற்புதங்கள்லாம் காட்டி இன்றைக்கி வந்து ஏகப்பட்ட ஜனங்கள்லாம் வர்றாங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை குழந்தை பச்சை குழந்தையில வச்சுட்டு கூட வெயிலில் நின்று வர்றாங்க. நாங்கள் அப்படியும் அவங்கள பார்த்துக்கிட்டு தனியாக குழந்தையில வச்சுட்டு வர்றவங்களுக்கும் தனியாக லைனில் அனுப்பி சாமி தரிசனம் தாத்தா தரிசனம் காட்டி அனுப்பிக்கிட்டு இருக்கிறோம். அதே மாதிரி பொதுமக்கள் வியாழக்கிழமைன்னு இல்லை, எப்போதும் வந்து தாத்தாவை வந்து தரிசனம் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம நம்ம கோவிலில் வந்து டெய்லி அன்னதானங்கள் வந்து செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க, அதை பற்றி சொல்லுங்கள். எதுக்கு அந்த மாதிரி டெய்லி அன்னதானங்கள்லாம்? தினக்கென்னா பக்தர்களுக்கு ஏதோ நிறைவேறுது, அவங்க கொடுக்குற காணிக்கையில் இது நடக்குது. என்ன நேர்களே, தாத்தா கோவில் அவர்களுடைய சன்னதிக்கு வந்து அவரோட அருளை நான் முழுமையாக பெற்றுட்டேன். நீங்களுமே இந்த கோவிலில் வந்து உங்களுடைய பிரச்சனைகளை இங்கே தீர்த்துக்கலாம். மேலும் உங்களை இதே மாதிரி வேற ஒரு பதிவோடு சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பவித்ரா. நன்றி. குவி, இந்தியாவின் தலை சிறந்த வெர்னாக்குலர் எட்டெக் பிராண்ட், ஸ்கில்லிங் எவ்ரிவன் எவ்ரிவேர். எனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.